அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த ஆ வரிசை எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் கலந்து கொடுத்துட்ருக்கோம். போன வகுப்பில் என்ன பண்ணோம், கா இக்கு ங இங்குன்னு பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஆனால் இந்த கிளாஸில் எல்லாத்தையுமே கலந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், புள்ளி வச்ச எழுத்துக்கும் புள்ளி வைக்காத எழுத்துக்குமான அந்த ஒலி வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகே, எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லி காமிக்கணும். த ரா இன் இர் இக்கு ழ ப ஞ இச் இல் என் இர் ய ந இவ் ச இத் வ ர இழ் இஞ்ச் இப் ந இ க ல இல் இங் ந ட ம இந்து ங இட்டு ல இம். இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அப்போது ஏற்கனவே கற்றுக்கிட்ட எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணலாம், வேகமாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைனை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு அதை மட்டும் வேகமாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த ர இன் இர் இக்கு ழ ப ஞ இச் இல் இன் இர். இந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் ரெண்டு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது செகண்ட் லைன் கவனிங்க. யா ந இவ் ச இத் வ ர இழ் இஞ்ச் இப் ந இ. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் சொல்லுங்க, பொறுமையா கூட சொல்லுங்க. ஓகே, இப்போ கடைசி லைன் பாருங்க. க ல இல் இங் ந த ம இந்து ங இட் ல இம். சொல்லுங்க இப்போ யாரால சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க வேகமா சொல்லணும்ன்றது கூட கட்டாயம் இல்லை. யோசிச்சு ஒரு ஒரு எழுத்தா மேல புள்ளி இருக்குதா இல்லையா,
புள்ளி இருந்தால் எப்படி படிக்கணும்னு இப்போ யோசிச்சு சொன்னால் கூட ஓகே. யாரால சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சித்ரா முயற்சி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க. அருமையாக சொல்லிட்டீங்க, வெரி குட். அவ்வளவுதான், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அடுத்தடுத்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் லெட்டர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டாலே கிட்டத்தட்ட பாதியை கற்றுக்கிட்ட மாதிரி தான். ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன சிம்பிள்ஸ் ஆட் பண்ணியே சொல்லி கொடுத்துரும். துணைக்கால் எடுத்து போட்டால் ஆன்னு முடியணும், மேலே ஒரு கோடு போட்டால் ஈனு முடியணும், சுழிச்சிருந்தோம்னா ஈனு முடியணும். இந்த அடிப்படையான விஷயங்களை சொல்லிட்டாலே உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனில் இந்த எழுத்துக்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். ஓகே செபிஷா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, மேலே புள்ளி இருந்தாலும் இழு, புள்ளி இல்லைன்னா ழா. ஆ எஸ் ஞா. அடுத்து இல்லை, மேலே புள்ளி இருந்துக்கு. அப்போ எப்படி படிக்கணும்? இச்சு. ஆம். மேல புள்ளி இருக்கு, புள்ளி இருந்து இவ்வு. ஓகே. இவ்வு ஆம். இவ்வு